திருவண்ணாமலை வாழும் பெண்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒன்றிணைந்து இன்றைய நாளிலே இந்த கவனயீர்ப்பு நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம். இந்த நிகழ்விலே திருவண்ணாமலை மாவட்ட பெண்கள் என்ற ரீதியில் ஒழுங்கமைத்திருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்ட வாழும் மக்கள் என்ற ரீதியில் ஒரு பெண்கள் சிறுவர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு நிகழ்வாகவே இது அமைகின்றது. இந்த வகையிலே நாங்கள் முக்கியமாக கடந்த காலங்களிலும் இந்த கோவிட் பிற்பாடும் பெண்கள் சிறுவர்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. அதாவது எங்களுடைய நாட்டிலே உதாரணமாக நாங்கள் கூற வேண்டுமானால் கடந்த சில ஊடகங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சர் அவர் வீட்டில் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட விடயம் உண்டு. அதே போன்று பௌத்த துறவியினால் பெண் ஒரு சிறு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்க, இவ்வாறு பல உறவுகளாலும் பெண் பிள்ளைகள் சிறுவர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டு குடும்ப வன்முறைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் கண்டிக்கும் முகமாகவே இந்த கவனயீர்ப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இதற்கு அரச ரீதியிலே சரியான ஒரு தீர்வை வழங்க வேண்டும். மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் இதனை இந்த கவனயீர்ப்பு நிகழ்வினை திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து நடாத்துகின்றோம். இதற்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு சகல விதத்திலும் எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் என்ற ரீதியில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வினின் முக்கிய நோக்கமாக நாங்கள் குரல் கொடுப்பது எதிர்காலத்திலும் சரி, கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குரலாக அமைகின்றது. நன்றி. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பெண்கள் ஒன்று கூடியிருக்கிறோமே கவலை இருப்பு போராட்டம். எனவே எமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுவர் பெண்களுக்கான எதிரான ஒரு வன்முறை ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த வன்முறைக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் இதை முன்னெடுத்து வருகின்றோம். சிறுவர்கள் திருமண சிறுவர்களுக்கான வன்முறையை, வீட்டு வன்முறையிலிருந்து எமது பெண்களை பாதுகாத்து தருமாறு மிக அதிகாரிகளிடம் மிக பணிவாய் வேண்டிக் கொள்கின்றோம்.